ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தன தாய் தந்தையரை முதியோர் வளத்துல கொண்டு வந்து போடுறாங்க பசங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளில் அப்பா அம்மா தான் காரணம் என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரே ஒரு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இருக்கிற அப்பா அம்மாலாம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க தான் கஷ்டப்படுற மாதிரி தன்னோட குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் தப்பு ஏன்னா அதனால இன்னொருத்தரோட கஷ்டம் என்னென்ன பசங்களுக்கு தெரியாமல் வளர்ந்துட்டாங்க நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் நான் வந்து மதுரையில் பிஹெச்டிக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறபோது இருந்து என்னோட அப்பா வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பஸ்ல ஏற்றி விடுவாங்க அப்போ விடியர் காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு நான் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து காலேஜுக்கு போவோம் ஒரு தடவை காலையில் அந்த மாதிரி விடியர் காலையில் அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் நான் வந்து டவுன் பஸ்ஸில் ஏறினேன் ஏறி உட்காந்ததும் கொஞ்சம் நகுந்ததும் ஒரு அம்மா வந்து பெரிய கூடையோட பஸ்ஸில் கஷ்டப்பட்டு ஏறி பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதும் அவங்க தடுமாறி போன போது நான் வந்து உடனே போய் அந்த கூடையை பிடிச்சி இறக்கி வச்சேன் அப்போ அந்த அம்மா உட்கார்ந்தாங்க உட்காந்த உடனே ரொம்ப நன்றியப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு அப்படின்னு அவங்க போது எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னமா நீங்கள் பண்ணுறீங்க இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய கூட இது நான் தக்காளி விற்க வந்திருக்கேன் அப்படின்னு அப்போது இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தக்காளி விற்க வரீங்கன்னா அம்மா அப்பா இப்போ இப்போ இந்த நேரத்தில் சந்தைக்கு வந்து கொடுத்தா தான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே இவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது அந்த அம்மா வந்து என்கிட்ட திருப்பி கேட்டேன் நீ எங்கே நீங்கள் எங்கே போறீங்க தம்பின்னு நான் யூனிவர்சிட்டியில் இறங்குறேன் அப்படின்னு ஓ யூனிவர்சிட்டியா என் பையனும் அங்கே தான் படித்தேன் அம்பிட்டு பெரிய படிப்பு படித்தான் என்னம்மா பண்ணாங்கன்னா அது எனக்கு தெரியாதுப்பா பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் என்ன வேலையில இருக்கானே வேலையெல்லாம் கிடைக்காம நாலு வருஷமா வீட்டில தான்ப்பா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நான் கேட்டால் அப்போ நாலு வருஷமா அவர் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறான்னா அப்போ ஏன் அவர் உங்க கூட சந்தைக்கு வர்றதில்ல அப்படின்னு கேட்டால் ஐயோ அவன் எம்புட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்கான் அவன் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா நான் தான் இப்படி கஷ்டப்படுறான் அவனதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு இப்படின்னா தூங்கிட்டு இருப்பான் நான் போய் எட்டு மணிக்கு வீடு போய் சேர்ந்த பின்னாடி அவனுக்கு காப்பி வச்சு அவனை எழுப்ப அப்படின்னு நான் இப்போதான் நினைச்சேன் இதுதான் ஒரு சைடுல இன்னொரு சைடு நான் சொல்கிறேன் அதே யூனிவர்சிட்டியில என்னோட ஃப்ரெண்டு மாதேஸ்வரன் வரும்போது அவருக்கு வந்து இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு கடையில இட்லி சாப்பிட வைப்போம் நான் கூட்டிட்டு போவேன் அப்போ ஒரு தடவை அந்த இடத்துல போன போது ஒரு அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே தான் அந்த இட்லி கடையை நடத்துறாங்க ரெண்டு குழந்தைகள் அவங்க வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க ஆனால் என்ன ஆச்சரியம்னா நாங்க வந்து ஒரு நாள் காலையில எட்டு மணிக்கு அங்க போன போது அந்த அம்மா வந்து இட்லி சுட்டு இருந்தாங்க இந்த பசங்க ரெண்டும் ட்ரெஸ் பண்ணி ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க டை ஷூ எல்லாம் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க உடனே அந்த அம்மா சொல்றாங்க டே அண்ணாங்களுக்கு இலை போடுப்பா அப்படின்னா அப்புறம் அந்த பசங்க வந்து ரெண்டு பேரும் இலைய போடுறாங்க அவங்க தான் எங்களுக்கு பரிமாறுறாங்க எல்லாமே அப்புறம் இந்த பெரியவன் வந்து சின்ன வந்து சொல்கிறான் அண்ணா பஸ்ஸு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருடா இன்னும் நேரம் இருக்கு இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் அந்த எச்சி இலையெல்லாம் அவங்களே தான் கொண்டு வந்து எடுத்து போட்டாங்க அதுதான் இந்த சைடு நம்ம இந்த ரெண்டு நம்ம பார்க்குறோம் இதுலேருந்து என்ன நம்ம எனக்கு இப்ப அவங்கள எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆனா உறுதியா சொல்றேன் இந்த ரெண்டாவது பேரண்ட் வந்து தான் வந்து கஷ்டப்படுறதும் அந்த பசங்களையும் புரிய வைக்கிறாங்க அந்த பசங்க கான்வென்ட்ல போற ட்ரெஸ்ஸோட அழுக்கப்பட்டா படுறதெல்லாம் இந்த அம்மா கவலைப்படல தாம் படுற கஷ்டத்தை குழந்தைகளை வேலை பண்ண வைக்கிறாங்க அதனால என்ன ஆகுது என்ன ஆயிருக்கும் உறுதியாக அந்த பசங்க வந்து தன்னோட அப்பா அம்மாவை கொண்டு வந்து முதியோர் உள்ளத்துல கொண்டு வந்து போட்டிருக்கோம் இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருப்பாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா தன்னோட அப்பா அம்மாவோட கஷ்டம் தனக்கு தெரியும் அதனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதே மாதிரிதான் நான் என்னோட அப்பா என்னோட அம்மா ரெண்டு பேருமே நான் சின்னதா இருக்கும்போது எல்லா வேலைகளையும் பண்ண வைப்பாங்க என்னோட அம்மா வந்து என் வீட்டு வேலைகள் என்னையும் சேர்த்து செய்ய வைப்பாங்க இது இந்தியாவில் நடந்தது அதே மாதிரிதான் என்னோட அப்பாவும் ஸ்கூல் லீவ் நாளில் ஒர்க் ஷாப்புக்கு வாடான்னு சொல்லுவார் வந்து முதல்ல அப்போ ஒரு முப்பது பேர் அப்பாவோட ஒர்க் ஷாப்பில் கார் ஒர்க் ஷாப்பில் இருந்தது என்ன வந்து முதலாளி பையனும் உட்கார வைக்கவே மாட்டாரு போய் வண்டியை தொடடாமாரு அப்புறம் வீலெல்லாம் கழட்டும்பாங்க அப்ப இந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் அவங்க வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க உங்க அப்பா தான் அப்படி சொல்றாங்க நீ எல்லாம் என் பண்ணாத தம்பி நீ முதலாளி பையன் நீ வந்து சேர்ல உட்காரு அப்படிம்பாங்க நான் சொன்னேன் ஜோ உட்கார்ந்தேன் அப்ப ஒரு தடவை உட்காந்த சொல்றாங்கன்னு கேட்டுட்டு உடனே எங்கள் அப்பா அங்கேருந்து இருந்து தூரத்துல இருந்து இரடா நீ அங்க பண்ணிட்டு இருக்க உன்னை சேரில் உட்கார கடா இங்கே வர சொன்ன வண்டி எல்லாம் அப்படின்னாங்க சோ என்னை வந்து அந்த வண்டி எல்லாம் தொடக்கிற போது எங்கள் அப்பாவை திட்டிட்டு தான் இருந்த ஆனால் ஆனா இன்னி தான் வந்து எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தையும் எங்க அம்மா பட்ட கஷ்டத்தையும் எனக்கு அது வந்து அந்த அனுபவம் எனக்கு தந்துட்டாங்க அப்ப எனக்கும் அது தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஸோ தான் அவங்கள பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கு அதை பண்றோம் பொறுப்பா பண்றோம் ஸோ அவங்க பொறுப்பான ஒரு பேரண்டா இருந்தனால தான் பொறுப்பான ஒரு மகனாக நான் வளர்ந்துருக்கேன் பொறுப்பில்லாம் அதே என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவங்கள பார்க்காம அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம இதே மாதிரி தான் முதியோர் இல்லத்துலேயும் சொத்து மட்டும்தான் அவங்க ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க சொத்துக்காக மட்டும்தான் அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்க சொத்தை மட்டும் சேர்த்து வைக்கலைன்னா இவங்கெல்லாமே வந்து என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க இப்போ என்னோட அப்பா அம்மாட்ட நான் தைரியமா சொல்லுங்க எனக்கெல்லாம் ஒரு போட்டு சொத்து நீங்க கொடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க ஒழுங்க நான் தான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கே நல்லா தெரியும் பணத்துக்காக நான் நேசிக்கவே இல்லைன்னு ஏன்னா அதேதான் அந்த அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தான் கஷ்டப்பட்ட கடன் வாங்கியோ இன்னொருத்தரை ஏமாத்தியோ லஞ்சம் வாங்கியோ ஊர்டிருந்தெல்லாம் லஞ்சம் வாங்கி ஏமாற்றி எல்லாம் இந்த பசங்களை படிக்க வைக்கிறதும் காலேஜில் கொண்டு சேர்த்துறதும் எல்லாம் பண்ணி இந்த பசங்களை எதுவுமே பண்ண விடாமல் பண்ற போது இதுக பொறுப்பு தான் இருக்காங்க இன்றைக்கி நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் யுஎஸ்ல இருந்துட்டு சென்னைக்கு வந்து ஒரு லேபு தொடங்கி இருக்கிற போது நான் கேட்குறதும் நான் அனுபவிக்கிறதுனா பொறுப்பு இல்லாத தலைமுறை இதுக்கு காரணம் தாய் தந்தையரோட வளர்ப்பு தான் தாய் தந்தையர் வந்து ஐயோ நம்ம வேலை வந்து நீச்சமான வேலை அதை வந்து இந்த பசங்க பண்ணக்கூடாது விவசாயிகளும் அதான் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப இழிவான ஒரு தொழில் அதனால் நம்ம பசங்கள் எல்லாமே வந்து மண்ணில் கையை வைக்கக்கூடாதுன்னு அவங்களும் தப்பை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட தொழிலை அவங்களே மதிக்கிறது இல்லை இன்னொரு தொழில் தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அதுக்கும் சொல்லிட்டு விவசாயியோட பையனோ ஆட்டோ ஓட்டுற பையனோ வந்து டாக்டருக்கு படிக்கவோ இன்ஜினியருக்கு படிக்கணுமோ படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரலை தொழிலை வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அது வந்து உயர்ந்ததுன்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம்னு அந்த தொழிலை முதல்ல மதிக்கணும் அப்படி மதிக்கிற அப்பா அம்மா வந்து அந்த அவங்களோட தொழிலில் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னோட அம்மா சின்னதுலேருந்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பா வந்து கார் ஒர்க் ஷாப் பண்ணி அதுலேருந்து தான் உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க நம்மளும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிற போது பெருமையாக என்னோட அப்பா அம்மாவோட அப்பா பண்ணுற தொழிலை நான் பெருமையாக நினைக்கிறேன் அதனால எந்த தொழிலையும் இழிவான்னு நினைக்கிறது இல்லை எல்லாமே சிறந்ததுன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆனாதான் கௌரவம்னு நினைக்கல என்ஜினியர் ஆனாதான் கௌரவம்னு நினைக்கல எந்த தொழில் பண்ணாலும் அதுதான் நம்மளோட பாரம்பரியம் எந்த தொழிலாக இருந்தாலும் அது தெய்வத்துக்கு பண்ணுற பூஜை மாதிரி இது எல்லாமே வளர்ப்போட தான் பேரண்டிங் அதனால தான் யூனிஃபை பேரண்டிங் கோர்ஸஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் எப்படி குழந்தைகளை வளர்த்தணும் பாரம்பரியமான அறிவை வந்து கொடுக்கணும் இது இன்றைக்கி அப்படி கிடையாது அப்போது அந்த மாதிரி ஷோ ஆஃப் வாழ்க்கையே நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே பகட்டா இருக்கு எதுலுமே ஒரு அம்சம் இல்லாம போயிடுது எல்லாமே வியாபாரம் ஆயிருது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த காசுங்கிற அந்த மதிப்பை மட்டுமே தான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ குழந்தைகளோட பிரெய்னும் அப்படிதான் வளர்ந்துருக்கு இது வந்து அறிவுபூர்வம் ஆராய்ச்சி பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு நமக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்கும் அப்படி தான் எந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமையுதோ அந்த மாதிரி தான் அவங்களும் வளருவாங்க அதுதான் உலகம்னாயிருது குழந்தைகளுக்கும் நம்ம அப்படி தான் உலகம் அப்படின்னு நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டோன்னா அதுபடி தான் வளரும் மதம் தான் பெருசு மதத்துக்காக இன்னொருத்தனை கொல்லவும் செய்யலாம் அப்படின்னு குழந்தை பருவத்திலேயே வந்து அந்த இதை திணிச்சிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அப்படி தான் இருக்கும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் டேஸ்டி பாரம்பரியமான உணவு டேஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குழந்தைகளும் அந்த மாதிரி தான் வளருவாங்க அதுக்கப்புறம் அவங்கள திருத்துற போது திருத்த முடியாமல் இயல்பு இருக்கிற இயல்பில் வந்துடுவாங்க ஸோ எல்லாமே நம்ம சின்ன பருவத்தில் அந்த பேரண்டிங்கில் நம்ம ரொம்ப முக்கியம் கவனம் செலுத்தணும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இன்றைக்கும் மா நியூரோ சயின்ஸோ அதான் சொல்லுது அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் அஞ்சு ஆறு வயசுக்குள்ளே ஃபிக்ஸ்ட் ஆயிடுது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட்டு அதுக்கப்புறம் அனுபவங்களோட ப்ரூனிங் தான் நடக்கும் அப்புறம் அடாலசன்ஸில் அதான் அந்த குமரி பருவத்தில் குமார பருவத்தில் திருப்பியும் ஒரு சேஞ்சு வரும் இதெல்லாம் தான் வந்து ஸ்டேஜஸ்ஸாக அஞ்சு விதமாக பிரிச்சுருக்காங்க பிரம்மச்சரியம் அதே மாதிரி தான் கிரகஸ்தாசனம் அப்படின்லாம் பிரிச்சுருக்கிறது வந்து ஏதோ ஒரு ஆன்மீகங்கிற அறிவியல் உண்மைக்காக அண்டர்கோ பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம யூனிஃபைல சொல்லி கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு இதுதான் இந்த கருத்தை தான் நீங்கள் எடுத்துனோம் எடுத்து கொண்டு போகணும் இன்னைக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாதவங்களா இருந்தால் உறுதியாக பேரண்டிங்கை பற்றி முன்னே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை இன்றைக்கி இப்போ வந்து நீங்கள் வந்து ஐம்பது வயசு மேலே ஆயிடுச்சுன்னா இப்போவும் வேஸ்ட்டு கிடையாது உங்களோட அடுத்ததுக்கு அடுத்த தலைமுறை உங்கள் பேரம்பேத்திகளெல்லாம் ஒழுங்காக வளர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த இன்ஃபர்மேஷன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பசங்களுக்கு எடுத்து சொல்லலாம் அவங்க கேட்க மாட்டாங்க பட் அதுக்கு அடுத்த தலைமுறை கேட்கும் ஸோ இதெல்லாம் தான் ரைட் அவேர்னஸ் டாட் காமில் சரியான விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்